கனவு கண்டு கல்யாணம் பண்ணி கண்டமான அத்தனை கணவன்மார்களுக்கும் இந்த கண்டென்ட்டை அவங்க காலடியில் சமர்ப்பிக்கிறோம். முக்கியமாக இந்த வீடியோவில் கண்டவங்கெல்லாம் யாரும் பாதிக்கப்படல, கட்டணவன் தான் பாதிக்கப்பட்டிருக்கான். இப்போ நான் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்துருக்கேன், தெரியுதா? இந்த மொட்டை மாடிக்கு பேச்சுலராக இருக்கப்போ எதுக்கெல்லாம் வருவோம்? தனியாக நிம்மதியாக ஃபோன் பேசுகிறதுக்காக வருவோம். அது யார் கூட வேணாலும் இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம், அது அவன் ஜாம்பத்தியத்தை பொறுத்தது, அவன் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி. நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. சரி ரைட்டு விடுங்க. பகலில் என்றைக்காவது இந்த மொட்டை மாடியை பார்த்துருக்கீல? பேச்சுலராக இருக்கப்போ எப்போ சூரியன் இறங்குறானோ அப்போ தான் நம்ம மேலே ஏறுவோம் மாடிக்கு. எதுக்கு ஏறுவோம்? உங்களுக்கு தெரியாதா நமக்குள்ளே என்ன ஒளிவு மறைவு? எதுக்கு ஏறுவோம்? சாயந்தரம் ஆனால் சில நேரங்களில் அப்படியே காத்தாட புகை போட்டு ஆத்துறதுக்காக சில பேர் ஏறுவாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு கோஷ்டி ஏறும். அந்த கோஷ்டி எதுக்கு ஏறும்னா, உடம்பில் டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அது குளிர்காலத்துலேயும் அதிகமாக இருக்குது, அதான் ஏனு தெரியலன்னு சொல்லி அந்த டீஹைட்ரேஷனை லெவல் பண்ணுறதுக்காக ஏறும். அப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்த அந்த பேச்சுலர் வாழ்க்கை கொடுத்தாங்கே பாருங்க, ஒரு குடு செவ்வளோ சேர்த்து கொடுத்தாங்க, ஒன்றதுக்கு பிரயோஜனம் இல்லை. இப்போல்லாம் நைட் டைமில் எதுக்கு தெரியுமா போட்டோ பாடிக்கு வர்றோம்? பேசுகிறதுக்கு இல்லை, புலப்புறதுக்கு. நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்லையும் நம்மளை பெற்ற வீட்லையும் அப்படி கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்ம வாக்கப்பட்ட வீட்லையும் அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, புலம்புறோம். அதுக்கு தனியாக வந்து புலம்ப வேண்டியதாக இருக்குது. சரி 10 மணிக்கு மேலே குடிக்கிறதுக்காக மேலே வர்றதில்லை, அடி தாங்க முடியாமல் மேலே வர்றாங்க. உண்மையிலே இதெல்லாம் சில வீட்டில் நடக்குது. இப்போ நான் அதுக்கால இல்லை எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? என்னுடைய இதை நான் வந்து ஒரு பொறுப்பாகவே எடுத்துக்கிட்டேன். எப்படி அப்போ தான் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அது சின்ன சின்ன படிக்கட்டுகள் இப்போ ஏறி வந்தேன் இல்லைங்களா, இதெல்லாம் வாழ்க்கையில் பின்னாடி பெருசாக உபயோகப்படும். போர்வையை காய போகிறதுக்காக வந்துருக்கு. பரவாயில்ல, இன்றைக்கி போர்வை காயப்பட வருவோம், நாளைக்கும் போர்வை காயப்படதாக வருவோம். வாழ்க்கை இப்படியே போயிடும் போலையே. இந்த மொட்டை மாடியை பார்க்குறப்ப நமக்கு இதுக்கு இருக்கிற அந்த ஒரு லிங்கே போச்சு. இப்போலாம் மொட்டை மாடியை பார்க்குறப்ப பாலைவனம் பார்க்குற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி மொட்டை மாடியை பார்க்குறப்ப ஏதோ நல்ல உச்சியில் எங்கேயோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம வீட்டு மாடி அதிகபட்சம் போனால் 30 அடியில் தான் இருக்கும். நாம் ஏதோ 3000 அடியில் இது பார்க்குற மாதிரி பார்ப்போம். இப்போ இந்த 10 படி ஏறி வர்றதுக்குள்ளே பழனிக்கே நடந்து போயிட்டு வந்துடலாம் போல். பரவாயில்ல, நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது மொட்டை மாடியை மிஸ் பண்ணுறீங்களா?